ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கைன்மாஸ்டரில் எப்படி சாங் எடிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். லிரிக்ஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க, எம்டி ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கங்க. நமக்கு என்ன படத்தோட சாங் வேணுமோ அந்த சாங் படத்தோட சாங் பிக்சரை டவுன்லோட் பண்ணிக்கங்க. கூகுளில் இமேஜ் போய் சர்ச் பண்ணி இப்போ டவுன்லோட் பண்ணால் அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் இருக்கும், அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிக்கங்க. பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற க்ராப் ஆப்ஷன் கொடுங்க. க்ராப் ஆப்ஷன் கொடுத்து நமக்கு எவ்வளோ தூரம் அந்த மாதிரி பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணி ஈக்குவல் பட்டன் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு பிக்சர் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி விட்டு இப்போது இதுக்கு ஆடியோ ஆட் பண்ணும். ஆடியோ வந்து ஆடியோ இது மூலியமாகவும் நம்ம ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம யூடியூப்பில் வாட்ஸ்அப் ட்ரெஸ் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம், அது மூலிமா போய் மீடியா போய் அதையும் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதை டவுன் ஓகே கொடுத்து கீழே அப்படி இழுத்து விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். லைன் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இதுங்கிறது எடுத்து லெஃப்ட் கட் பிடிக்குங்க. இப்போ இதுக்கு லைன்ஸ் போடணும். இதுக்கு லேயரில் போய் டெக்ஸ்ட் கொடுங்க. டெக்ஸ்ட் கொடுக்கும்போது நீங்கள் தமிழ் பண்ண டைப் பண்ணலாம், டைப் பண்ணலாம். இல்லைன்னா கூகுளில் போய் எம்பிட்டு இருக்க ஆக்சர் சாங் லிரிக்ஸ் இன் தமிழ் கொடுங்க. இந்த மாதிரி வரும். இப்போ நமக்கு எந்த லைன் வேணுமோ பர்டிகுலராக அதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பத்து தலை கொண்ட ராவணண்ணா இந்த லைன் வேணும். பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. லைன் நமக்கு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இங்கேருந்து கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். தலை கொண்ட ராவணனா உன்னரசி உன்ன. இது நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுது, அதனால் இதோட ரைட் கொடுத்து கட் பண்ணிக்க. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஆட் பண்ணலாம். டெக்ஸ்ட்டில் போய் சேம் ஃபஸ்ட் லைன் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இதுவும் கொடுத்து ஓகே கொடுத்து ப்ளே பண்ணுங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைன் வரும்போது அந்த இதில் வச்சு கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொரு லைனும் காப்பி பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்களெலாம் டைப் பண்ணுறா கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிக்கோ அந்த ஃபாண்ட் வச்சுக்கிங்க. இந்த கைன்மாஸ்டரோட ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். இதில் பாஞ்சு தமிழ் ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு என்ன ஃபாண்ட் பிடிக்குமோ அந்த ஃபாண்ட் நீங்கள் வச்சுக்கிங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபாண்டுக்கு நம்ம கலர் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு என்னங்களுக்கு பிடிக்கும் அந்த கலர் வச்சுக்கிங்க. இல்லை இன்னும் கொடுக்கலாம் கொடுத்துக்குங்க, அது உங்கள் விருப்பம். இதே மாதிரி இந்த ஃபாண்ட்டு கலர் பண்ணி இன்னிமேஷன் கொடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாருக்கும் ஃபேட் இருக்குது, பாப் இருக்குது, ஸ்லைட் ரைட் இருக்குது, ஸ்லைட் லெஃப்ட் இருக்குது, ஸ்லைட் அப் இருக்குது, ஸ்லைட் டவுன் இருக்குது, ஸ்பின் இருக்குது, ஸ்பின் சிசி டபிள்யூ இருக்குது, ட்ராப் இருக்குது, ஸ்கேல் அப் இருக்குது, ஸ்கேல் டவுன் இருக்குது, கான்வெர்ஜ் இருக்குது, லெட்டர் பை லெட்டர் இருக்குது, ஒயிட் ரைட் இருக்குது, ஒயிட் லெஃப்ட் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்க. கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணுங்க. இப்போ எனக்கு இந்த ரெண்டு லிரிக்ஸ் ஒரே பேஜில் வேணுமா, இதை நான் பண்ணுற மாதிரி இப்போ ட்ராக் பண்ணி இழுத்து விட்டு அந்த லைன் மட்டும் எண்டு எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், ரெண்டு லைன் ஒரே பேஜ் இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஓவரால் அனிமேஷன் கொடுக்கலாம் கொடுத்துக்கலாம். பிளிங்ஸ் இருக்குது, ஃப்ளிக்கர் இருக்குது, பல்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்காட்டி இல்லை, அது உங்கள் விருப்பம். இந்த மாதிரி கொடுத்துக்குங்க.
அதே மாதிரி அவுட் அனிமேஷன் கொடுக்குறீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அவுட் அனிமேஷன் கொடுத்துக்குங்க. இல்லை எனக்கு ஃபாண்டோட ஒப்பேசிட்டி கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லி ஒப்பேசிட்டியில் போய் அது ஃபாண்டோட ஒப்பேசிட்டி கொஞ்சம் குறைச்சிட்டிங்களா, அது உங்கள் விருப்பம். இப்போ ப்ளே பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் வீடியோ செட் பண்ணுறோம். மீடியாவில் போய் யூடியூப்பில் போனால் பேக்ரவுண்ட் வீடியோஸ் ஹெச்டின்னு கொடுத்தீங்கன்னா வரும், நிறைய பேக்ரவுண்ட் வீடியோ வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோஸில் போனீங்கன்னா நான் பாருங்க, இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் வீடியோஸ் வரும். அது நமக்கு எது விதமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்து இதை கிளிக் பண்ணி ஃபிட் ஸ்க்ரீன் தான் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நம்ம அந்த வீடியோவை செலக்ட் பண்ணி சைடில் இங்கே பாருங்கள் இந்த மூணு டாட் இருக்குல்ல, அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துக்குங்க. பேக் கொடுத்துட்டு இப்போ ஓபேசிட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுங்கள். கொடுத்துட்டு இங்கே இருக்க ஷேர் பட்டன் இருக்குல்ல, ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் வீடியோ டு கேலரியும் இருக்கும். உங்களுக்கு என்ன டெஃபினேஷன் ஃபுல் ஹெச்டி பண்ணிக்கலாம், ஹை டெஃபினேஷன் பண்ணிக்கலாம், மீடியம் மீடியம் குவாலிட்டியில் பண்ணிக்கலாம், லோ குவாலிட்டியில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அதை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் ஹெச்டியில் கொடுத்தா கொஞ்சம் டைம் ஆகும், பட் இருந்தாலும் வீடியோ நல்லா கொஞ்சம் கிளாரிட்டியாக வரும்னு வச்சுங்களேன் ஹெச்டியில் கொடுத்தீங்கன்னா. இதேமாரி உங்களுக்கு கைன் மாஸ்டர்லேயே என்ன டவுட் இருந்தாலும் என்ன கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்து பேக் வாங்க, இப்போ எடுத்து கொடுத்து ப்ளே கொடுங்க. மேலும் பல வீடியோவுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.